வெல்கம் டு ஸ்கோர் மோர் இப்போ நம்ம பார்க்குறது பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் ஃபஸ்ட்டு சம்மில் ரெண்டாவது பார்ட் பார்க்குறோம் இதை வந்து சுருக்குகை அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து ரெண்டுமே ஈருறுப்பு கோவையாக இருக்கிறதுனால காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி இதை வந்து என்ன செய்யணும் காரணிகளாக பிரித்து எழுதிடணும் எழுதிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ளதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு எண்டு மார்க் போட்டுட்டு இந்த பி ஸ்குவரை பி இன்ட்டு பி அப்படின்னு இந்த சைடு எழுதிக்காங்க அதுக்கப்புறம் அந்த இருபத்தி ஒன்று ஏழு இண்டு மூணு இருபத்தி ஒன்று அப்படி பிரித்து எழுதிக்கோங்க ஸோ இதில் நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பிரித்து வச்ச ரெண்டு காரணிகளுக்கும் மைனஸ் போடுறோம் போட்டுட்டு ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம் இந்த ரெண்டையும் கூட்டுங்க ஏழு மைனஸ் மூணு ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் பத்து கிடைக்கும் ஸோ உள்ள நம்பர் கிடச்சிருச்சு பெருக்கி பார்த்தீங்கன்னா ஏழு இண்டு மைனஸ் ஏழு இண்டு மைனஸ் மூணு இருபத்தி ஒன்று ஸோ லாஸ்ட்டில் உள்ள நம்பரும் கிடச்சிருச்சு அப்போ அந்த காரணிகள் சரி இப்போ இதை எப்படி எழுதுகிறோம்னா பி மைனஸ் செவன் பி மைனஸ் த்ரீ அந்த மாதிரி எழுதிக்கங்க அப்புறமா இதையும் காரணிப்படுத்தி எழுதிருங்க இதையும் மாதிரி இன்ட்டு மார்க் போட்டு இந்த பி ஸ்கொயரை பி இன்ட்டு இன்ட்டு பிரிச்சுருங்க இந்த பன்னிரெண்டை நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு பிரிச்சுட்டு இதில் கடைசி எண்ணுக்கு முன்னால் மைனஸ் வந்ததினால நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரித்து வச்ச காரணியில் சின்ன எண்ணுக்கு மைனஸ் போடணும் போட்டுட்டு மாதிரி செக் பண்ணிடுவோம் நாலையும் மூணையும் மைனஸ் மூணையும் கூட்டையில் நமக்கு என்ன வரும்னா ஒன்று வரும் அந்த ஒன்று வந்து இந்த சென்டரில் உள்ள இந்த பியுடைய கெழுவை குறிக்கும் அது ஒன்று அப்புறம் பெருக்குன்னா நாலு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் பன்னெண்டு ஸோ அது லாஸ்ட்டில் உள்ள இந்த நம்பரை குறிக்கும் அப்போ ரெண்டுமே சரி அப்போ நம்ம பிரித்த காரணி சரி எழுதிட வேண்டியது தான் பி ப்ளஸ் ஃபோர் பி மைனஸ் த்ரீ அப்படி எழுதிருங்க எழுதிட்டு டிவைடட் பை கீழே வந்து பி மைனஸ் செவன் இருக்குது இதில் வந்து ஹோல் ஸ்கோர் ஓட்டுருக்கு அப்படின்னா இது ரெண்டு வாட்டி இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நம்ம ரெண்டு வாட்டி எழுதிடுவோம் பி மைனஸ் த்ரீ பி மைனஸ் த்ரீ ஸோ இப்போ இதையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிரும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அப்போ நமக்கு கிடைக்கிறது பி ப்ளஸ் ஃபோர் ஸோ இதுதான் சுருங்கிய வடிவம் மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க நம்ம யூடியூப் சேனலான ஸ்கோர் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ